திமுக சட்டமன்ற உறுப்பினர் கூகா செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பு. தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு சட்டத்திற்கு விரோதமானது என்றும் கட்சியிலிருந்து நீக்கியது பெரும் சந்தோஷத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேறு ஏதாவது கட்சி வாய்ப்பளித்தால் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடுவேன் என்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இருந்து வெளியே வர வாய்ப்புகள் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். என்னிடம் சிலர் தொடர்பில் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியுள்ளார். கட்சியிலிருந்து நீக்கியது நியாயமல்ல, திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதும் நியாயமல்ல. நேரில் வர தயார் என்று நான் சொல்லியும் அவர்கள் என்னை சந்திக்க நேரம் தரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவிலிருந்து வெளியே வருவதற்கு உதயநிதி ஸ்டாலின் தான் முழு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறது என்றும் நிச்சயமாக திமுகவிலிருந்து மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்றும் கூகா செல்வம் தெரிவித்துள்ளார். கட்சியிலிருந்து என்னை நீக்கியது நியாயமல்ல. சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நான் பதில் கொடுத்து பிறகு விசாரணை மேற்கொள்ளாமல் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது சட்டத்துக்கு முரணானது. என் மீது சாற்றப்பட்டுள்ள குற்றங்கள் என்னவென்று தெல்ல தெளிவாக குறிப்பிடாமல் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். என் பதில் கடிதத்தில் என் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுக்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிடவில்லை எனவும் நேரில் விசாரணைக்கு வர தயார் என்று சொல்லியும் அவர்கள் என்னை நேரில் சந்திக்க துணிவின்றி என்னை கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியது ஜனநாயக படுகொலை செய்து இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டாக வைக்கிறேன். தற்பொழுது நான் எந்த கட்சியிலும் செல்லவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சியிலே இருந்து என்னை நீக்கியது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நேற்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த ஆயிரம் தொகுதியில் வந்து ரெண்டு முறை திமுக வந்து தோற்றிருக்கிறது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது திமுக அரசினுடைய தலைவராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் நின்று தோற்று போயிருக்கிறார். இன்னொரு முறை இந்த கட்சியிலே இருந்து போட்டியிட்ட ஜின்னா அவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள். நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறீர்கள்? பொதுமக்கள் வந்து என்னை ஆதரிக்கிறார்கள், ஆதரித்தார்கள், வெற்றி பெற்றேன். திரும்பவும் நின்றாலும் நான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவர் வந்து நேரத்துக்கு நான் அந்த மாதிரி பேசுறாரு. அவர் பேசலை, அவரை பேச வைக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு முறை வந்து குடம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் திடலே பேசினார். நான் வந்து எவ்வளவோ பேர் வந்து கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சியை சேர்ந்தார்கள். அவர்களெல்லாம் கடலில் கழித்த பெருங்காயம் போல் என்று சொன்னார். ஆனால் இன்று இப்போ பேசுகிறார் என்றால் அவர் தான் கேட்கணும். இரண்டு நிலைப்பாடு உள்ள மாதிரி பேசுகிறார். நீக்கியிருக்காங்க. இனிமேல் நாங்கள் வந்து எனக்கு இதுவரைலாம் வந்து எனக்கு நோட்டீஸே வரல. ஜனநாயக படுகொலைன்றதை நீங்களாம் வந்து பாருங்கள். நான் வந்து எனக்கு நோட்டீஸ் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் வந்து அவருக்கு பதில் கொடுத்து மறுநாளே பதில் கொடுத்தேன். ஏழு நாள் டைம் கொடுத்தாங்க, மறுநாளே பதில் கொடுத்தாங்க. இன்ன வரல வந்து அதுக்கு வந்து நான் பதில் கொடுத்ததும் அதுக்கு இன்ன வரல வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அதாவது எனக்கு தபால் கூட போடல. அப்படி இப்போ நீங்கள் ஊடகங்கள் மூலயமா வந்து நீங்கள் கேட்குறீங்க, பத்திரிகையில் நான் படித்தேன், அதை வச்சு தான் அவங்களுக்கு பதில் தர்றேன்.
प्रच्ल तल कारण तेज।